ஏஎஸ்எம் இன்ஃபோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ தொடர்ந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பல்வேறு கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. ஸோ அந்த கேள்விகளுக்கெல்லாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பதிவுகள் தந்து கொண்டிருக்கிறோம். ஸோ அந்த வகையில் சகோதரி ஒருவர் வந்து கேட்டிருந்தாங்க, கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து என்ன மாதிரியான அறிவுரைகள் வந்து நம்ம கொடுக்கலாம், எப்படி வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு. அதாவது யூஸ்வலாக என்னென்னா முன்னாடி வந்து வீட்டில் பாட்டி ஒரு பெரிய ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கும், ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க தன்னோட அனுபவத்தை, இந்த மாதிரி இருந்ததுன்னா இது நார்மலான விஷயம்தான், பயப்பட வேண்டாம் அப்படின்னு. ஆனால் இன்றைக்கு வந்து அந்த வாய்ப்புகள் வந்து வெகுவாக வந்து குறைஞ்சி போயிடுச்சு. நமக்கு இப்போ இருக்க ஒரே ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி யூடியூப் தான். ஸோ அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சில தவறான செய்திகள் வந்து வெளியிடப்படுது, இந்த நேரத்தில் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை வந்து ஸ்கேன் எடுக்காதீங்க, அந்த மாதிரி சரி இது மாதிரி பல கேள்விகள் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு கன்ஃபியூஸ்டாயிருந்தால் ஸ்டேஜில் இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு விளக்கம் கொடுக்கும் அளவில் இல்லை தெளிவு பிறக்கும் வகையில் கண்டிப்பாக இந்த பதிவு அமையும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதாவது யூஸ்வலாக இப்போ ஒரு பெண் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆணோட விந்துவும் பெண்ணோட அந்த கருவும் சேர்ந்து ஒரு கரு தரித்திருக்கு, கருமுட்டை உருவாகி ஒரு குழந்தையாக வந்து வளருது அப்படிங்கிறப்ப யூஸ்வலாக அவங்க எப்போ வந்து லாஸ்ட்டாக பீரியட்ஸ் ஆனாங்களோ அதிலிருந்து 14வது நாள் வந்து பார்த்திங்கன்னா கருமுட்டை வெளியே வரும். அது ஒரு ஆணோட விந்தோட சேர்றப்ப ஒரு கருத்தரித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அது வந்து கருப்பையில் இருக்கக்கூடிய அந்த கருப்பை அகப்படலத்தில் உட்கார்ந்து அமர்ந்து அப்படியே குழந்தையாக வந்து வளரும். ஸோ இந்த கருவுற்றுக்கோம் அப்படிங்கிறத எப்படி ப்ரெக்னன்சி நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசி மாதவிடாய் நடைபெற்ற நாள்லேருந்து 30 நாட்கள் கழித்து என்ன பண்ணலான்னா யூஸ்வலாக ப்ரெக் கலர் கார்டு அப்படின்னு, அதாவது யூரின் டெஸ்ட் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம எடுத்து வந்து பார்க்கலாம். எடுத்து வந்து பார்த்தா மார்னிங் ஃபஸ்ட் யூரினை வந்து சாம்பிள் கலெக்ட் பண்ணி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா பாசிட்டிவ் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கு ரெகுலராக பீரியட்ஸ் இருக்கோ அவர்களுக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இது பொருந்தும். இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிசிஓஎஸ் இருக்கும், பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலராக இருக்கும். யூஸ்வலாக 14வது நாள் கருமுட்டை ரிலீஸ் ஆகிறது பதில் 21வது நாட்கள், 30வது நாள் இந்த மாதிரி ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். சிலர் வந்து பார்த்திங்கன்னா 3 எப்பயுமே பீரியட்ஸ் வந்து 4 மாதம் 5 மாதத்திற்கு ஒரு தடவை வந்து வர்றவங்கள்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பீரியட்ஸ் வந்து டிலேவாகும். கொஞ்சம் நம்ம ஒரு ஒரு என்ன சொல்கிறது உணர்ந்து நம்ம கான்ஷியஸாக ஏதாவது உணவு முறை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க, அப்போ ஆரோக்கியமான ஒரு கருமுட்டை வந்து ரிலீஸ் ஆகிருக்கும், விந்தோடு சேர்ந்து கருத்தரித்தல் ஏற்படுத்திருக்கும். இப்போ இவங்க வந்து என்ன நினைப்பாங்க, நம்ம வந்து எப்பயும் போல நமக்கு பீரியட்ஸ் தள்ளி தான் போகுது அப்படின்னு நினச்சிட்டு அவங்க ஒரு கரெக்டான ஃபாலோப் இல்லாமல் இருப்பாங்க. பட் இவங்களுக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு நீங்கள் 31வது நாள் 30வது நாள் இந்த யூரின் டெஸ்ட் பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக இருக்காது, கரெக்டாகவும் இருக்காது. ஸோ இவர்களுக்கு வேறு மாதிரி பீட்டா ஹெச்சிஜி இந்த மாதிரி வந்து ரத்தத்தில் வந்து டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க. ஸோ டெஸ்ட் எடுத்து பார்த்தா அவங்கள அந்த ரத்தத்தில் வந்து அந்த ஹெச்சிஜி ஹார்மோன் லெவல் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்த்து ஃபஸ்ட் அது இருக்கா இல்லையா, அளவோடு அதிகமாக இருந்தது அப்படின்னா ஓகே அவங்க ப்ரெக்னன்சி வந்து கன்ஃபார்ம் பண்ணப்படும், இல்லை கம்மியாக இருந்ததுன்னா அதுக்கு ப்ரெக்னன்சி இல்லை அப்படிங்கிறதும் தெரியும். அது மாதிரி இருக்கக்கூடிய அளவுகளை வச்சு எத்தனை வாரங்கள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு விஷயம், நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோங்கிறதுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறது. இந்த கர்ப்பகாலத்தை வந்து யூஸ்வலாக மருத்துவ முறைப்படி வந்து பார்த்திங்கன்னா 3 பிரிவாக வந்து பிடிப்பாங்க, ஃபஸ்ட் ட்ரைமஸ்டர், செகண்ட் ட்ரைமஸ்டர், தேர்ட் ட்ரைமஸ்டர்னு. ஃபஸ்ட் ட்ரைமஸ்டருங்கிறது முதல் 3 மாதங்கள், செகண்ட் ட்ரைமஸ்டர் அப்படிங்கிறது அடுத்த 3 மாதங்கள், லாஸ்ட் ட்ரைமஸ்டர் அப்படிங்கிறது மீதி இருக்கக்கூடியது, அதாவது 9 மாதங்களும் ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 நாட்கள் அந்த மாதிரி வந்தோம். யூஸ்வலாக அப்படி தான் வந்து கேல்குலேட் பண்ணுவாங்க. நம்ம லாஸ்ட் மாதவிடாய் நாட்கள்லேருந்து ஒரு 2 மாதங்களை கழித்துக்கணும், அந்த கழிச்சுட்டு ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் 7 டேஸ் இருக்கிறத பொறுத்து தான் மோஸ்ட் ப்ராப்ளி நம்மளோட டெலிவரி டேட் அப்படின்னு வந்து அனுமானமாக சொல்கிறது. ஆனால் ஸ்கேன் டேட் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தள்ளி வரலாம், முன்பின் வந்து வரலாம். அண்ட் மோஸ்ட் ப்ராப்ளி இந்த மாதிரி தான் வந்து கால்குலேட் வந்து பண்ணுவாங்க. சரி, இந்த மொத இந்த 3 மாதங்களில் பெண்கள் எப்படி நம்மளை பார்த்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக சிலருக்கு வந்து ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். ஏன்னா நம்ம கர்ப்பப்பையில் வந்து புதுசாக வந்து ஒரு உயிரினம், ஒரு உயிர் வந்து இருக்குது, ஒரு புதுசாக ஒரு பொருள் வந்து உள்ளே இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம உடல் வந்து அதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து அனலைஸ் பண்ணும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே வந்து இந்த நேரத்தில் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கருவைந்து போய் அந்த கருப்பைக்குள்ளே அந்த அதுக்குள்ளே பொதிந்து உட்காரணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் நேரத்தில் வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருக்கும். இது ஒரு ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம் தான். ஏன் இதை வந்து நான் குறிப்பாக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று பெண்களுக்கு வந்து நிறைய ஒரு டவுட்ஸ் இருக்கும். யூஸ்வலாக பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி தானே நமக்கு வெள்ளை அதிகமாக படும், இப்போ நம்ம ப்ரெக்னன்சியாக இருக்கோம்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், இப்போ நமக்கு வெள்ளைப்படுதல் அதிகமாக இருக்குது, ஒருவேளை நமக்கு வந்து அபார்ஷன் ஆகிடுமா, இல்லை உள்ளே இருக்கிறதுக்கு குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமோ அப்படின்னு, அப்படிலாம் கிடையவே கிடையாது. அது நார்மலான ஒரு இதுதானே தவிர பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
அதே மாதிரி ஸ்பாட்டிங் அப்படிங்கிறது வந்து ரேராக சில பேருக்கு வரும். அதாவது மாதவிடாய் ஏற்படுவதற்கு முன்னாடி வந்து சின்ன சின்னமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குருதி போக்கு மைல்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி சில பெண்களுக்கு வந்து ஏற்படும். இதுவும் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே அந்த கரு புதைதல் இது பண்ணி அதுக்கப்புறம் அதுலேருந்து பிளாசண்டா இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படுறனால வளர்ச்சி, அதாவது கருப்பை அந்த இதெல்லாம் வளர்ச்சி ஏற்படுறனால கொஞ்சம் வந்து ஸ்பாட்டிங் அப்படிங்கிறது இருக்க ஆரம்பிக்கும். ஆனால் இது வந்து அதுக்காக ரொம்ப இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஸ்பாட்டிங் இருந்தது அப்படின்னா அதற்காக இது சாதாரண விஷயம்தான் அப்படின்னு வந்து நம்ம அஜாக்கிரதையாகவும் இருக்கக்கூடாது, உடனே ரொம்ப பயந்துடவும் கூடாது. ஸோ அருகாமையில் உள்ள மகப்பேறு மருத்துவரை வந்து அணுகணும். ஸோ அணுகுனா அவங்க எத்தகைய தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லி, சப்போஸ் கொஞ்சம் முன்னாடியே ஏதாவது த்ரெட்டன்ட் அபார்ஷன் வர்ற மாதிரி இருந்தது அப்படின்னா அதற்கு இன்று வந்து பார்த்திங்கன்னா பல அற்புத மருந்துகள் இருக்குது. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணுறப்ப கருவில் இருக்கும் சிசுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ் முடிகிறதுக்குள்ளே ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த ஸ்கேனிங். ஸோ இந்த ஸ்கேனிங்கை பற்றி வந்து பார்த்திங்கன்னா நிறைய தவறான புரிதல்கள் இருக்குது. ஸ்கேன் எடுக்கக்கூடாது, ஸ்கேன் எடுத்தால் இருக்கக்கூடிய குழந்தைக்கு வந்து பிரச்சனை ஆகும் அப்படின்னு. ஆக்சுவலாக என்ன ஸ்கேன் வந்து எடுப்பாங்க அப்படின்னா அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் தான் எடுப்பாங்க. நினைக்கிற மாதிரி கதிர்வீச்சு ஸ்கேன் அந்த மாதிரி எல்லாம் எடுக்க மாட்டாங்க. ஸோ இட்ஸ் ஒரு ஜஸ்ட் ஒரு வைப்ரேஷன் தான் இது பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு இமேஜிங் அவங்களுக்கு தெரிகிறதா வந்து எடுப்பாங்களே தவிர அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எதற்காக இந்த ஸ்கேன் முக்கியம்னா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, சரி இந்த யூரின் டெஸ்ட்டை பார்த்து பாசிட்டிவ்னு தெரிஞ்சுக்கிட்டோம், இல்லை பிளட் டெஸ்ட்டை பார்த்து பாசிட்டிவ்னு தெரிஞ்சுக்கிட்டோம், ஆனால் அந்த கரு எங்கே போய் அமர்ந்திருக்கு? கர்ப்பப்பையில் அமர்ந்திருக்கா இல்லை ஃபெலோப்பியன் டியூப்னு சொல்லக்கூடிய கருக்குழாயில் அமர்ந்திருக்கா அப்படிங்கிற வந்து ஒரு சந்தேகம் வந்து ஏற்படலாம். சப்போஸ் அந்த குழந்தையானது வந்து கருக்குழாயில் வந்து அமர்ந்திருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அங்கேயே உருவாகி இருந்ததுன்னா குழந்தை வளர வளர என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டியூப் ரப்சர் ஆகும், இன்ஃபெக்ஷன் ஆகி ரப்சர் ஆகும். ஸோ அது வந்து குழந்தையோட உயிருக்கும் பிரச்சனையாகும், தாயினுடைய உயிருக்கும் பிரச்சனையாகும். ஸோ அந்த காரணத்துக்காக அந்த நேரத்தில் நம்ம ஸ்கேன் பார்க்குறது ரொம்ப நல்ல விஷயம். அதேமாதிரி ஒரு குழந்தையா இல்லை இரட்டை குழந்தைகளா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம், அதற்காகவும் பார்க்கணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாசண்டா ப்ரீவியான ஒரு விஷயம், அந்த பிளாசண்டா எங்கே அட்டாச் ஆகிருக்கு, மேலே அட்டாச் ஆகிருக்கா இல்லை அந்த கர்ப்பப்பை வாயில் வந்து அட்டாச் ஆகிருக்கா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து பிளாசண்டா ப்ரீவியாங்கிறது கீழே அட்டாச் ஆகியிருந்தது அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த ஒரு மிட் ட்ரைமஸ்டரில் செகண்ட் ட்ரைமஸ்டரில் வந்து அபார்ஷன்ஸ் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பெட் ரெஸ்ட் கொடுத்து நம்ம கொண்டு வந்தோம்னா கண்டிப்பாக வந்து என்னென்னா அந்த ப்ரெக்னன்சியை சேஃபாக நம்ம ட்ராவல் பண்ணலாம், தாய்க்கும் எந்த பிரச்சனையும் ஏற்படாது, குழந்தைக்கும் எந்த பிரச்சனையும் ஏற்படாது. அதனால் அந்த முதல் ட்ரைமஸ்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து இந்த முதல் ட்ரைமஸ்டர்லேயே இன்னொரு விஷயம், இன்னொரு ஸ்கேன் சொல்லுவாங்க, என்டி ஸ்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க, நியூக்கல் டிரான்ஸ்பரன்சி ஸ்கேன் அப்படிங்கிறது. இப்போ ஒரு 4 வருட காலங்களில் வந்து அதிகமாக வந்து இந்த ஸ்கேன் பார்த்துட்ருக்காங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தாது. இந்த ஸ்கேன் முதல் 3 மாதங்களில் தான் பண்ணியாகணும், 15 வாரத்துக்குள்ளே தான் பண்ணியாகணும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக குழந்தை இருக்காங்க பார்த்திங்களா, அந்த முதல் 3 மாதத்துக்குள்ளே அந்த குழந்தையோட கழுத்தை சுற்றி வந்து எந்த கேப்பும் வந்து இருக்காது. ஆனால் சப்போஸ் அந்த மாதிரி இல்லாமல் அதிகமாக கேப் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த குழந்தைக்கு டவுன் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு குரோமோசோமல் அப்நார்மாலிட்டி. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நம்ம டவுன் சிண்ட்ரோம் குழந்தைகளை வந்து பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஃபீட்டல் அனாமலி இருந்தது அப்படின்னா அது முன்னாடியே நம்ம அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏன் இதை வந்து முன்னாடியே அந்த 15 வாரங்களுக்குள்ளே பார்க்கணும் அப்படின்னா 15 வாரங்கள் கழித்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கேப் இருக்காது குழந்தை வளர்கிறப்ப. ஸோ அப்போ நம்ம அதனால் டிடெக்ட் பண்ண முடியாது. அப்போ ஒரு குழந்தை வந்து ஒரு குறைபாட்டோடு இந்த உலகத்தில் வர்றதை நம்ம தவிர்த்துடலாம். அது வந்து பார்த்திங்கன்னா பெற்றோர்களுக்கும் மனக்கவலை தரக்கூடிய ஒரு விஷயம், அந்த குழந்தைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆயுள் முழுதும் கஷ்டம் தரக்கூடிய விஷயம். ஸோ இது அட்வான்ஸ்டாக வந்து இப்போ இருக்கக்கூடிய ஒரு ஸ்கேன், கண்டிப்பாக எடுத்துக்கலாம். இது எடுத்துக்கொள்வதால் கண்டிப்பாக தாய்க்கோ குழந்தைக்கோ யாருக்கும் எந்த பாதிப்பும் இருக்காது. ஏன் இதை சொல்கிறேன்னா, ஏன்னா ரீசெண்டாக வந்து ஒரு பாட்டி வந்திருந்தாங்க. ஸோ அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, இப்போ என் குழந்தைக்கு வந்து எங்கள் வீட்டில் இருக்க ஒரு பேர குழந்தை வந்து டவுன் சிண்ட்ரோம் இருக்கணும். ஸோ குழந்தையோட வயது என்ன அப்படின்னு கேட்குறப்ப 2 வயது அப்படி தான் சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ அட்வான்ஸ்டான ஸ்டேஜில் காலத்தில் வந்து இந்த ஒரு விஷயத்தை இப்படி விட்டுட்டாங்களே அப்படிங்கிற ஒரு மன வருத்தம் தான். ஏன்னா காலம் ஃபுல்லாக அவங்களுக்கும் கஷ்டம், நம்ம மற்ற குழந்தை மாதிரி நம்ம குழந்தையும் இல்லை அப்படிங்கிற ஒரு கஷ்டம் ஏற்படும். ஸோ அதை கண்டிப்பாக முன்னாடியே பார்த்தணும். அதுக்காக அந்த என்டி ஸ்கேன் மட்டும்தான் முடிவு அப்படிங்கிறது கிடையாது. ஸோ அதை தொடர்ந்து
உள்ளே இருக்கக்கூடிய அந்த பனிக்குட நீர் இருக்குது பார்த்திங்களா, அதையும் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. இருந்தாலும் அப்படி இருக்காது, அந்த நெகட்டிவ் தாட் வேண்டாம். நம்ம ஒரு ஃப்யூச்சர் ஜென்ரேஷனை பாதுகாக்கணும், அதுவும் ஒரு சைட் எஃபெக்ட் இல்லாத ஒரு விஷயங்கிறனால அதை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து மூன்றாவது விஷயம் என்னென்னா, இந்த மருந்து மாத்திரைகள். ஸோ மருந்து மாத்திரைகளில் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, கரெக்டாக ஃபாலோ பண்ணாமல் நிறைய பேர் இருக்காங்க. இல்லை மருந்து மாத்திரைகள் வேண்டாம் அப்படின்னா சில விஷயம் நம்ம எடுத்துக்கணும். என்ன அப்படின்னா, முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மூளை வளர்ச்சி வந்து குறைந்த குழந்தைகள், இல்லை வளர்ச்சி குறைபாடு உள்ள குழந்தைகள்லாம் முன்னாடி கொஞ்சம் அதிகமாகவே இருந்தாங்க. இப்போ அது வெகுவாக வந்து குறையப்பட்டிருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கொஞ்சம் இந்த மாதிரி ஃபோலிக் ஆசிட் இந்த மாதிரி மருந்துகள், ஏன் வந்து ஃபோலிக் ஆசிட் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னா, யூஸ்வலாக ஒரு குழந்தை டெவலப் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு அந்த மூளை இருக்குது பார்த்திங்களா, அதுலேருந்து நம்ம முதுகு தண்டுவடம் அந்த நியூரல் டியூப் தான் வந்து டெவலப் ஆகும். ஸோ அது டெவலப் ஆகிறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ஃபோலிக் ஆசிட் தான். ஃபோலிக் ஆசிட் நம்ம சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகளையும் இருக்குது, இருந்தாலும் அதையும் மீறி தேவையை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக தேவைங்கிறதுனால அந்த ஃபோலிக் ஆசிட் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி யூஸ்வலாக சில சமயம் கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் நடு ட்ரைமஸ்டர்லையும் சொல்லுவாங்க, அயன் சம்மந்தப்பட்ட மருந்துகளும் சொல்லுவாங்க. ஸோ அதை மருத்துவர்கள் கொடுப்பதை ஃபாலோ பண்ணினோம்னா குழந்தைக்கும் நல்லது, தாய்க்கும் நல்லது. ஏன்னா நமது நாட்டில் வந்து ப்ரெக்னன்சி அப்போ டெலிவரி அப்போ அனிமிக்காக இருக்கக்கூடிய பெண்கள் ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம மற்றவங்கள பார்த்து பார்த்து அவங்களுக்காக பண்ணணும்னு சொல்லிட்டு பெண்கள் என்னதான் இருந்தாலும் சத்தான ஆரோக்கியமான உணவுகள் வந்து அவ்வளோவா சாப்பிட்றது கிடையாது. அதனால் இந்த மூன்று மருந்துகளையும் எடுத்துக்கொள்வது கண்டிப்பாக வந்து முக்கியமான விஷயம். இது இல்லாமல் சில மருந்துகளை வந்து மாத்திரைகளை வந்து எங்களோட மகப்பேறு மருத்துவர் பரிந்துரைக்கிறாங்களே இது எடுத்துக்கலாமன்னா, உங்களுக்கு முன்னாடி ஏதாவது த்ரெட்டன்ட் அபார்ஷன் அந்த மாதிரி ஏதாவது ஹிஸ்ட்ரி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு சில மருந்துகள் ஹார்மோனல் சார்ந்த மருந்துகளை பரிந்துரைப்பாங்க. வேறு வழி இல்லை, அந்த குழந்தையை சேஃப்கார்ட் பண்ணால் அதை கண்டிப்பாக வந்து நம்ம எடுத்து தான் ஆகணும். அதே மாதிரி தைராய்டு இருந்தது அப்படின்னா யூஸ்வலாக தைராய்டுக்குரிய மருந்து, டயபெட்டிக்குரிய மருந்து இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அது குழந்தைய வந்து சேஃப்கார்ட் வந்து பண்ணும். WHO ரூல்ஸ் படி என்னென்னா, இந்த முதல் மூன்று மாதங்கள்லேயே TSH லெவல் வந்து 3 மேலே மிகாமல் இருக்கணும். அப்படி 3 மேலே இருந்தது அப்படின்னா தைராய்டு வந்து மாத்திரைகள் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது ரூல்ஸ். ஏன்னா அது உள்ளிருக்கும் கருவில் இருக்கும் குழந்தையே பாதிக்கும்னு. பல பெண்களுக்கு இந்த குழந்தையோட ஹார்ட் பீட் சரியில்லை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை வளர்ச்சி இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு காரணங்கள் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹைப்போதைராய்டு ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது. ஸோ அதை நம்ம அவாய்ட் பண்ண மருத்துவரோட பரிந்துரையின் பேரில் எடுத்துக்கலாம். இது வேண்டாம் அப்படின்னு நம்மளே நம்ம இது பண்ணோன்னா அது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா இன்றைய காலச்சூழலில் ஒரு குழந்தை கருத்தரித்து அந்த குழந்தை வந்து சேஃபாக வெளி உலகத்தை கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டமான விஷயமாக இருக்குது. அதனால் உதாசீனப்படுத்திக்கக்கூடாது. அடுத்து அந்த முதல் 3 மாதங்களில் கொஞ்சம் வாந்தி, கொஞ்சம் இந்த கிடினஸ் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ அதை மேனேஜ் பண்ண என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக சித்த மருத்துவர்களில் நீங்கள் அணுகுனீங்கன்னா அவங்க உங்களுக்கு வந்து மாதுளை மணப்பாக, யூஸ்வலாக நம்ம கூட ஒரு ப்ரிப்ரேஷன் மாதுளை மணப்பாக ப்ரிப்ரேஷன் போட்டிருக்கோம், வேணும் லிங்க்கில் பாருங்கள், அந்த மாதுளை மணப்பாக ப்ரிப்ரேஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதுளை மணப்பாக மருத்துவரோட மேற்பார்வையில் வந்து எடுத்துக்கலாம். டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்னால் மட்டும் நீங்கள் மருத்துவர்களை அணுகி கேட்டு வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மாதுளை மணப்பாக. இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வாந்தி அந்த மாதிரி அதிகமாக இருக்கனால யூஸ்வலாக ஃபுட் வந்து அவ்வளோ போகாது. ஸோ எடுத்துக்கொள்ளக்கூடியது கொஞ்சம் காய்கறிகளோட சூப், அந்த மாதிரி ஜூஸஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம டீஹைட்ரேஷன் உடம்பிலிருந்து நீர்த்தன்மை குறைவது வந்து வெகுவாக வந்து குறைக்கப்படும். அடுத்த 3 மாதங்கள் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் குழந்தை வளர ஆரம்பிக்கும். ஸோ வளர ஆரம்பிக்கும் பொழுது கொஞ்சம் வயிறு வந்து கொஞ்சம் பெருசாகும். ஸோ அப்டமினல் ஏரியா கொஞ்சம் பெருசாகிறப்ப கொஞ்சம் மூச்சு வாங்குதல் மாதிரி இருக்கும். ஸோ அது ஒன்றும் பயப்படக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது, அது நார்மலான விஷயம்தான். கொஞ்சம் நம்ம என்ன செய்கிறது, வயிறு முட்டை சாப்பிடணும்னு நினைக்கக்கூடாது. யூஸ்வலாக மற்ற நேரங்களை விட இந்த ப்ரெக்னன்சி நேரத்தில் நமக்கு ரொம்ப நிறைய சாப்பாடு சாப்பிடணுன்னு அவசியம் கிடையாது. ஒரு 500 1000 கலோரி வரைக்கும் தான் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஃபுட்டு தேவைப்படும். 1000 கூட கிடையாது, 500 கலோரிஸ் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபுட் தேவைப்படும். ஸோ அதற்கு தேவையான சத்துள்ள ஆகாரம் தான் முக்கியம். ஏன்னா இது எல்லோரும் மைண்டில் இது பண்ணுவோம், ப்ரெக்னன்சி டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா பல பெண்கள் நிறையா வந்து பார்த்திங்கன்னா வெயிட் போட்டுருவாங்க. அதற்கு காரணம் என்னென்னா, நம்ம நல்லா சாப்பிட்டோம் அப்படின்னா குழந்தை வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறது, அது தவறான ஒரு விஷயம். இங்கே வந்து அளவு அப்படிங்கிறது வந்து முக்கியம் கிடையாது, குவான்டிட்டிங்கிறது முக்கியம் கிடையாது, குவாலிட்டி தான். நம்ம எடுக்கக்கூடிய உணவு ஆரோக்கியமான உணவாக இருக்கணும், அது குறைந்த அளவே இருந்தாலும் அது போதுமான ஒரு விஷயம்.
வாக்கிங் இந்த மாதிரி விஷயம்லாம் கொஞ்சம் செகண்ட் மந்தில் கொஞ்சம் நல்லா பண்ண ஆரம்பிக்கணும். அப்படியே செடென்ட்ரியாக உட்காந்துருக்குது. நான் சொன்னக்கூடிய இந்த பிளாசண்டா ப்ரீவியான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா மருத்துவர்கள், அதை தவிர மற்ற எல்லாருமே நார்மல் வேலையை செய்யலாம். குனிஞ்சு நிமிந்து வீடு எவ்வளோக்கு எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு பெருக்கும் வேலை இல்லை பின்னாடி இடம்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா கூட்டுற வேலை பண்ணோம் அப்படின்னா இந்த பேபியோட ரொட்டேஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ரொட்டேஷன் இது பண்ணி லாஸ்ட் நேரத்தில் அந்த தலையானது கூபகம் அந்த பெல்விஸில் சொருகுவதற்கு வந்து வசதியாக இருக்கும். ஸோ அந்த இதை ஃபாலோ பண்ணிக்கணும். அதே மாதிரி படுக்கும் பொழுதும் எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா இடது பக்கம் தான் திரும்பி படுக்கணும். மல்லாந்து படுக்கிறது இந்த சைட் படுக்கிறது அப்படிலாம் படுக்கக்கூடாது. என்ன காரணம் என்றால் இப்போ கொஞ்சம் குழந்தை வளர வளர உள்ள இருக்க அந்த நீர்த்தன்மையும் அதிகமாகும், குழந்தை வந்து உள்ளே மிதக்க ஆரம்பிக்கும். நம்ம இப்படி அப்படியே ரவுண்ட் கட்டி நம்ம முன்னாடி படுக்கிற மாதிரிலாம் படுத்தோம் அப்படின்னா குழந்தையை கழுத்தை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா தொப்புள் கொடி வந்து சுற்றிக்கும். ஸோ அந்த மாதிரி தொப்புள் கொடி சுற்றிக்கிடுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா அது குழந்தையோட உயிருக்கே வந்து பெரிய பிரச்சனையாகலாம் யூஸ்வலாக டெலிவரி ஆகிறப்ப. ஸோ அதனால் லெஃப்ட் சைடே படுத்து லெஃப்ட் சைடே எந்திரிச்சோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா குழந்தைக்கு ஏற்படக்கூடிய இந்த நியூக்கல் கார்டு அப்படிங்கிற விஷயம் ஏற்படாது. அது மாதிரி இரண்டாவது மாதமும் முறையான வந்து மருத்துவர்களை பார்த்து ஸ்கேனுக்கு ஏதாவது சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஸ்கேன் எடுத்துக்கோங்க. அதை தயவு செய்து அவாய்ட் பண்ணாதீங்க, ஏன்னா பல பிரச்சனைகளை நம்ம அதனால் அவாய்ட் பண்ணலாம். அடுத்து தேர்ட் ட்ரைமஸ்டர். யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த முதல் இரண்டு அந்த ட்ரைமஸ்டர் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஆறு மாத காலத்தில் வந்து அவ்வளோவா வந்து பார்த்திங்கன்னா குழந்தை வந்து வெயிட் போட்டிருக்காது, ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்கும். அந்த குழந்தையோட வெயிட் அப்படிங்கிறது டெலிவரி ஆவதற்கு ஒரு மாதத்திற்கு முன்னாடி தான் நல்லா வந்து குழந்தை வந்து வெயிட் போடும். அதனால் முன்னாடியே நம்ம ஸ்கேனை பார்த்துட்டு ஐயோ குழந்தை இவ்வளோ கிராம் தான் இருக்கா அப்படின்லாம் நீங்கள் முடிவு பண்ணாதீங்க. குழந்தை ஆரோக்கியமாக இருக்கா, அந்த குழந்தையோட ஹார்ட் பீட் நல்லா இருக்கா, அனாமலிஸ் ஏதாவது இருக்கா, இது மட்டும்தான் நீங்கள் கவலைப்பட வேண்டிய விஷயம். மற்றபடி வயிற்றில் இருக்கும் குழந்தைக்கு அது வெயிட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கடவுள் தீர்மானிக்கிறதா. நல்லபடியாக ஆரோக்கியமான குழந்தை பிறக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த விஷயத்தில் மட்டும் உணவு விஷயத்தில் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து லாஸ்ட் ட்ரைமஸ்டர், மூணாவது ட்ரைமஸ்டரில் வந்து பெண்களுக்கு கொஞ்சம் அசௌகரியம் இருக்கும். யூஸ்வலாக இந்த ஜெஸ்டேஷனல் டயபெட்டிக் மெலிட்டஸ்ன்னு சொல்லுவாங்க, ப்ரெக்னன்சி இன்டியூஸ்ட் ஹைப்பர் டென்ஷன், அதாவது மகப்பேறு காலத்தில் ஏற்படக்கூடிய சர்க்கரை வியாதி, கர்ப்பகாலத்தில் அதிகரிக்கும் இந்த வந்து இரத்த அழுத்த நோய், இது ரெண்டும் வந்து இன்றைய காலகட்டத்தில் பெண்களுக்கு அதிகமாக இருக்குது. பலர் வந்து இதை முறையாக கையாளுவது கிடையாது. கடைசியில் பார்த்திங்கன்னா லைஃப் லாங்காக யூஸ்வலாக டெலிவரி ஆன பிறகும் அவங்க வந்து சர்க்கரை நோயாளியாகவும் இல்லை ஹை பிளட் ப்ரெஷர் பேஷண்ட்டாகவும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கணுங்கிற அவசியம் கிடையவே கிடையாது. இந்த நேரத்தில் உணவு விஷயத்தில் கொஞ்சம் நம்ம பார்த்து வந்து எடுத்துக்கணும். ரொம்ப அதிகமாக உப்பு, யூஸ்வலாக நான் யாருக்கும் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உப்பு அளவாக இருக்கணும், செயற்கை நிரம்பிகள், செயற்கை சர்க்கரைகள் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம இயற்கை சார்ந்து வாழ்ந்தோன்னா பிரச்சனை கிடையாது. அதுவே வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்ட் ட்ரைமஸ்டர்னு சொல்லக்கூடிய இந்த கடைசி 7, 8, 9 மாதங்களுக்கு வந்து பொருந்தும். அந்த மாதிரி குழந்தை கொஞ்சம் ரொட்டேட் ஆகி கொஞ்சம் கீழே வந்து இறங்குறப்ப கால்கள் வந்து வீங்கும். இது யூஸ்வலாக வந்து ஏற்படக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனால் அதற்காக உடனே இதுக்கு நம்ம பயந்துட வேண்டாம். யூஸ்வலாக கால்கள் வீங்குதுன்னா மருத்துவர் அணுகுங்க. ஸோ மருத்துவர் வந்து ரெண்டு விஷயம் பார்ப்பாங்க, ஒன்று வந்து உங்களுக்கு பிபி ஜாஸ்தியாக இருக்கான்னு பார்ப்பாங்க, அதே மாதிரி உங்களுடைய யூரினில் புரதம் வெளியாகுதான்னு பார்ப்பாங்க. ரெண்டும் இல்லை அப்படி ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, கொஞ்சம் நீர் மட்டும் நல்லா எடுத்துக்கிட்டோம். இந்த நேரத்தில் சிலர் செய்யக்கூடிய தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்லி கஞ்சி போன்ற விஷயங்கள் வந்து எடுத்துக்குவாங்க. அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடாது. இல்லை நீரை அதிகமாக வெளித்தள்ளுற மாதிரி உணவு முறைகளை தயவு செய்து எடுத்துக்காதீங்க. அதாவது இப்போ ஒரு சொரக்கா கூட்டு சாப்பிட்றோம் அந்த மாதிரி பிரச்சனை இல்லை, திடீர்னு பார்லி கஞ்சியாக குடிக்கிறது பார்லி தண்ணியாக குடித்தோம் அப்படின்னா கர்ப்பப்பையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆம்னியோ பனிக்கூட நீர் ஆனது குறைய ஆரம்பிக்கும். அது குழந்தைக்கு வந்து ரொம்ப ரிஸ்க்கான விஷயம். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன கை வைத்தியங்கள் வந்து பண்ணாதீங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன கஷாயங்கள் வந்து நம்ம வச்சுக்கலாம், ஆனால் அந்த கஷாயங்களும் மருத்துவரோட மேற்பார்வையில் பண்ணலாம். ஸோ பொதுவாக நான் சொல்லக்கூடிய இந்த குடிநீர் முறை எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரகம். ஸோ சீரகம் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க, சோம்பும் ஒரு ஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கொஞ்சம் நல்லா வறுத்துட்டு அதில் இன்னும் கொஞ்சம் ஓமம் மட்டும் ஒரு அரை ஸ்பூன் எடுத்துகிட்டு அதையும் வறுத்துட்டு மிக்சியில் நல்லா பவுடர் பண்ணிடுங்க. பவுடர் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 3 லிட்டர் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சுருங்க. கொதிக்க வச்சுட்டு மறுநாள் எப்போல்லாம் உங்களுக்கு தண்ணீர் குடிக்கணும் அப்படிங்கிற டெண்டன்சி தோணுதோ அதை மட்டும் குடிங்க. இதை தவிர்த்து ரொம்ப காஃபி டீ எல்லாம் எந்த அளவுக்கு அவாய்ட் பண்ணுறோமோ அது நல்லது. அதே மாதிரி மது புகை எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா இன்றைய காலச்சூழலில் நமது பெண்களும் நாகரிகம் அப்படின்னு தவறான முறைகளை வந்து கையாளுறாங்க. ஸோ அந்த மாதிரி பழக்கம் இருக்கவங்க கண்டிப்பாக புகை மது போன்ற விஷயத்தை வந்து அவாய்ட் பண்ணிடணும். கடைசி நேரங்களில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா
நீங்கள் வந்து ஒரே ஹெசிடேட் பண்ணாதீங்க, கூகுள் பண்ணாதீங்க, மருத்துவரை வந்து போய் பார்த்து உங்களுடைய இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. யூஸ்வலாக ஃபஸ்ட்டு குழந்தைன்னு வச்சுட்டிங்கன்னா, இப்போ ரெண்டாவது குழந்தை அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து பெயின் வந்து ஒரு 12 மணி நேரத்தில் டெலிவரி ஆயிரும். ஆனால் முதல் குழந்தைக்கு அப்படி கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னாடியே, 7 நாட்களுக்கு முன்னாடியே மைல்டாக பெயின் வர ஆரம்பிச்சிடும். சிவியர் பெயின், அதிகமான வலி அப்படிங்கிறது 3 நாட்களுக்கு முன்னாடியே வர ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் எதற்கும் உங்களுடைய மருத்துவரை வந்து போய் பாருங்கள். பார்த்தீங்கன்னா அவங்க குழந்தை வந்து தலை நல்லா கீழே இறங்கியிருக்கா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதை பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த டேட்டில் வாங்க, இந்த டைமில் வாங்கன்னு அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பனிக்கூட நீர் உடைந்துருச்சு, உங்களுக்கு காலோட ஒரு மாதிரி நீர் போகுதா அப்படின்னா உடனேயும் நீங்கள் வந்து தாமதிக்காமல் மருத்துவரை வந்து போய் பார்ப்பது நல்லது. கடைசி ட்ரைமஸ்டரில் நல்லா நிறைய டெய்லி வந்து பொன்னாங்கண்ணி கீரை எடுத்துக்கோங்க. பொன்னாங்கண்ணி கீரை, நல்ல காய்கறிகள், எப்படி முதல் ட்ரைமஸ்டரில் சொன்னோமோ அதே மாதிரி லாஸ்ட் ட்ரைமஸ்டர்லையும் நிறைய காய்கறிகள் அந்த மாதிரி இது எடுத்தாலே போதும், குழந்தை வந்து ஆரோக்கியமாக வரும். யூஸ்வலாக நம்ம தச வாயுக்கள் வந்து சொல்லுவோம் சித்த மருத்துவ முறையில், அதில் கீழ் நோக்கு வாயு, அபான வாயு, அதுதான் என்னென்னா குழந்தையை கீழ் நோக்கி தள்ளக்கூடிய ஒரு விஷயம். அதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நார்மல் டெலிவரி ஆகணும், வரப்போ ரொம்ப பிரச்சனைகள் எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னா பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மலச்சிக்கல் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. ஸோ என்ன அப்படின்னா, ஒரு செகண்ட் ட்ரைமஸ்டர்லேருந்தே தேர்ட் ட்ரைமஸ்டரில் என்ன பண்ணணும்னா, யூஸ்வலாக திராட்சாதி ரசாயனம்னு வெளியில் கிடைக்கும் மெடிக்கல் ஷாப்பில், சித்தா ஆயுர்வேத மெடிக்கல் ஷாப்பில், உங்களுடைய சித்த மருத்துவர்களை பார்த்து, ஏன்னா உங்களுக்கு வேறு ஏதாவது பிபி இருக்கா, சுகர் இருக்கா அப்படின்னு கேட்டு, எந்த பிரச்சனையும் இல்லைன்னா இந்த திராட்சாதி ரசாயனத்தை நீங்கள் தொடர்ந்து எடுத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு இந்த அனிமிக் அப்படிங்கிறது இருக்காது, குழந்தைக்கு வளர்ச்சியும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மலச்சிக்கல் அப்படிங்கிறதும் இல்லாமல் இருக்கும். ஸோ அதுவும் ஒரு நல்ல விஷயம். இது இல்லாமல் நார்மல் டெலிவரி ஆகணும் அப்படின்னா பிரத்யேக தைலங்கள் வந்து இருக்குது. ஸோ உளுந்து தைலம், இந்த மாதிரி சில தைலங்கள் இருக்குது. நம்ம கர்ப்ப அடி வயிற்றிலையும் வயிற்றுப்பகுதியிலும் தேய்ச்சிட்டு, அது மாதிரி பிறப்புறுப்பிலும் தேய்க்கும் மாதிரி மருந்துகள் வந்து இருக்குது. நீங்கள் அருகில் உள்ள சித்த மருத்துவர்களை கேட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான மருந்துகளை அவங்கள சொல்லுவாங்க. ஸோ அதை நீங்கள் எடுக்கிறப்ப உங்களோட டெலிவரி அப்படிங்கிறது நார்மல் டெலிவரியாக இருக்கும். எவ்வளவு முன்னேற்றங்கள் வந்தாலும், பெயின் இருக்குது பெயின் இல்லை அப்படின்னாலும், ஃப்யூச்சர் வந்து ஒரு பெண் ஆரோக்கியமாக இருக்கணும்னா அந்த பெண்ணுக்கு சிறந்தது வந்து என்னதுன்னா நார்மல் டெலிவரி தான். ஸோ நார்மல் டெலிவரி பண்ண இதை ஃபாலோ பண்ணிவிட்டு நல்ல எண்ணம் இருக்கணும். தாயோட எண்ணம் தான் சேயோட வண்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நல்ல பாசிட்டிவ் திங்கிங் நல்லபடியாக கேட்டுட்ருக்கணும். ரொம்ப கதிர்வீச்சு அதிகமாக இருக்க இடத்துல இருக்கக்கூடாது. சும்மா எப்போ பார்த்தாலும் மொபைல்ஸை வச்சுட்டு இருக்காமல் கொஞ்சம் நல்ல புத்தகங்களை வந்து படிக்கணும். காலையில் வந்து சீக்கிரம் எழுந்திருச்சிடணும், இரவு வந்து சீக்கிரம் தூங்கிடணும். தேவையில்லாத சிந்தனையை ஒதுக்கிட்டு அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலே கர்ப்பகாலமும் சுமூகமாக இருக்கும், குழந்தையும் சுகப்பிரசவம் 100% பிறக்கும். நன்றி, வணக்கம்.